அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நமக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடிய, வெற்றியை தேடித்தரக்கூடிய, நம்மளை சுற்றி இருக்கிற தீய சக்திகளை துரத்தி அடிக்கிற சக்தி வாய்ந்த ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா குன்றிமணி. இந்த குன்றிமணியோட வேர், விதை, இலை எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இந்த குன்றிமணியோட வெந்தயத்தை ஒன்றா சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு அதை நல்லெண்ணெயில் ஒரு வாரம் ஊற வச்சு நீங்கள் தலைக்கு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை உடனே நிற்கும். முடி அடர்த்தியாக வேகமாக வளர ஆரம்பிக்கும். இந்த குன்றிமணி ஆன்மீகத்துக்கும் பயன்படுது. பழங்காலத்து மக்கள் பேய், பிசாசு, தீய சக்திகள் கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த குன்றிமணியை தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கிற தீய சக்திகள் கந்திஷ்டியை துரத்தி அடிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த குன்றிமணி. அது மட்டும் கிடையாது, குன்றிமணி எங்கே இருக்குதோ அங்கே வீண் செலவுகள் வராது, பணவசியம் உண்டாகும், அதிர்ஷ்டத்தை இது தேடித்தரும். இந்த குன்றிமணியில் பார்த்திங்கன்னா 12 வகையான நிறத்தில் இது நமக்கு கிடைக்கும். ஆனால் பழக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 குன்றிமணி தான். ஒன்று பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு சேர்ந்திருக்கும். இது நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான். இது பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே நமக்கு கிடைக்கும். இந்த கருப்பு சிவப்பு குன்றிமணி நம்ம பூஜை அறையில் வைக்கிறது மூலமாக பணவசியம் உண்டாகும், வீண் செலவுகள் தடுக்கப்படும், பண கஷ்டம் கடன் தொல்லை தீரும். பண கஷ்டம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த குன்றிமணி உதவும். அடுத்தது கருப்பு குன்றிமணி. இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் கிடைக்கக்கூடியது. காளியின் அம்சம் கொண்டது, காளியை வசியம் செய்யக்கூடியது இது. இந்த கருப்பு குன்றிமணியை நம்ம பூஜை அறையில் வைக்கிறது மூலமாக பேய், பிசாசு, தீய சக்திகள் எதுவுமே அண்டாது, ஏவல், பில்லி, சூன்யம் எதுவும் நெருங்காது. இந்த கருப்பு குன்றிமணி 3 எடுத்து தாயத்தில் போட்டு அடைச்சி இதை குழந்தைங்களுக்கு நம்ம கட்டி விட்டோன்னா தீய சக்திகள் கந்திஷ்டி எதுவும் குழந்தைங்களை நெருங்காது. அடுத்தது வெள்ளை குன்றிமணி. இது பார்த்திங்கன்னா அம்பாளின் அம்சம் பொருந்தியது. வேலை, தொழில், வியாபாரத்தில், படிப்பில் தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க இந்த குன்றிமணியை வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொடர் தோல்வியிலிருந்து மீண்டு வரலாம். அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடியது இந்த வெள்ளை குன்றிமணி. நீங்கள் எப்பேற்பட்ட தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய சக்தி இந்த குன்றிமணிக்கு இருக்குது. அடுத்தது முழு சிவப்பு நிறத்தில் இருக்கிற குன்றிமணி. இது பார்த்திங்கன்னா நமக்கு சுலபமாக கிடைக்காது, அடர்த்தியான காடுகளில் மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும். இதோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த குன்றிமணியை நீங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சிங்கன்னா எதிரிகள் தொல்லை இருக்காது. பேய், பிசாசு, ஏவல், பில்லி, சூன்யம், தீய சக்திகள் கந்திஷ்டியை துரத்தி அடிச்சிடும். இது மன உறுதி, மனதைரியத்தை இது கொடுக்கும். மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை துரத்தி அடிச்சிடும், அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். இந்த குன்றிமணிக்கு நீங்கள் பெரிய அளவில் பூஜை செய்யணும்னு கிடையாது. உங்களால் எத்தனை குன்றிமணி வாங்க முடியுதோ, 1, 11 இல்லைனா 21, உங்களால் எத்தனை முடியுதோ அத்தனை நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு தினமும் அதுக்கு ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சிட்டு வந்தாலே போதும். நீங்கள் ஒரே ஒரு குன்றிமணியை கூட வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சிங்கன்னா நிறையா சிறப்புகள் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் உங்கள் பணம் வைக்கிற இடத்துல, உங்கள் பர்ஸில், எங்கே வேணும்னாலும் வச்சுக்கலாம். இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வெற்றியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.